பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். இதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பெறுவதற்கு இன்றைக்கு உறவுகள் வந்து போராடி களைச்சி போய் நொந்து போய் ஒரு மூலையில் இனிமேல் இதை எதுக்கடாத்தையே நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் கிடைக்காது, நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நொந்து போய் இருக்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம். 2016 ஒரு வாரிசு சான்றிதழ், என் தந்தை இறந்ததுக்கப்புறம் என் தந்தைக்கு நான் தான் வாரிசு நிரூபித்து கவர்மெண்ட்டிட்ட வாங்குகிற ஒரு சர்டிஃபிகேட்டை, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குவதற்கு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் வட்டாட்சி அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான் இன்றைக்கு 2023 ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆர்டிஐ சட்டத்தை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குற அளவுக்கும், ரெண்டாவது சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனலை நாம் வந்து கால் பதிச்சு நம் தடம் பதிச்சு இன்றைக்கி வந்து நிறைய உறவுகளுக்கு நாம் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை கொடுக்குற அளவுக்கும் நாம் உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நாம் வந்து புறக்கணிக்கப்பட்டால் தான் முக்கிய காரணம். புறக்கணிக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக நாமும் இன்றைக்கி 10/11 அத்தோட அது ஒன்றா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கலையே, இது என்ன காரணம், இங்கே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செய்து நாம் பட்ட கஷ்டத்தை இந்த சமூகம் படக்கூடாதுன்னு நினச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்மளால் இந்த சமூகத்தில் கொடுக்க முடிஞ்சது. இந்த சம்பவத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்டிக்கலாக கூட நான் எழுதி நான் வந்து என்னுடைய முகநூல் பக்கத்துலேயும் சரி நம்முடைய யூடியூப் பக்கத்துலேயும் சரி நான் பகிர்ந்துருக்கிறேன். இருந்தாலும் உறவுகளுக்காக, இப்போ சமீபமாக வந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக நம்ம வந்து ஒரு ஓரளவு வந்து இந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸ்டோரி கிடையாது, நடந்த சம்பவம். 2016 ஆகஸ்டில் என்னுடைய தந்தை வந்து இறந்துறாரு. இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து இறப்பு சான்றிதழ் மிக இலகுவாக என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்துறாரு. இந்த 2016 எனக்கு வயசு வந்து 36. ஸோ 36 வயது வரைக்கும் அரசாங்கம்னா என்னென்னே தெரியாது, அரசு அலுவலகம்னா என்னென்னே தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு வீடு ஆஃபீஸ் கூட போனது கிடையாது, பேங்க் பக்கம் கூட போனது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே என்னுடைய தந்தை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் எனக்கு அது அவசியப்படலை. ஆனால் என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் கட்டாயமாக இதெல்லாம் என் தலையில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சுமையின் வந்து அதிகரிச்சு. அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பெற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டோம். நான் ஒரு விவசாயி, விவசாயிங்கிற போது அரசுக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சில விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து நாமளே வந்து நேரடியாக போய் நம்ம பெற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் ஊன்றிச்சு நம்ம வந்து கால் பதிக்க ஆரம்பிக்கிறோம். 2016 என் தந்தைக்கு வந்து இறப்பு சான்றிதழ் வந்து மிக இலகுவாக பெற முடிஞ்சது. என்னோடய உறவினர் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் என்னோடய தந்தையுடைய சொத்தை வந்து என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் அவருக்கு வாரிசு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டிட்ட வாரிசு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும்ல. அந்த வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு 1 மாத காலமாக விஓ ஆஃபீஸ்னு அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் விஓக்கு லஞ்சம் கொடுத்து விஓ கடைசியில் வந்து வட்டாட்சியர் உலகத்தில் ஒருத்தர் போய் ப்ரொமோட் பண்ணி அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன். நானும் என் கூட ஒருத்தர் தம்பி அருண்குமார் அப்படிங்கிற தம்பியும் ஒரு நாள் முழுவதும் வட்டாட்சியர் உலகம் வாசலில் நின்றோம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக. அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல், அதனால் ஏற்பட்ட வெறி கோபம் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய வந்து சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு ஆர்டிஐ சட்டத்தை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கான ஒரு உந்துதலை கொடுத்தது. ரெண்டாவது இந்த சமூக வலைதளங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனல் வந்து நம்ம நடத்துகிறோம். கிட்டத்தட்ட 180,000 சப்ஸ்கிரைபரை நம்ம வந்து தாங்கி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா இந்த புறக்கணிப்பு தான். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு புறக்கணிப்பு என்பது இருக்கும்போது தான் நம்மளுடைய தேடுதல் கற்றுக்கொள்வதில் வந்து அதிகமாக இருக்கும். நான் அன்னைக்கு அந்த இடத்துல புறக்கணிக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன். 10/11 அத்தோட அது ஒன்றா தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். நான் புறக்கணிக்கப்பட்ட எல்லாருமே வந்து இதே மாதிரி என்ன மாதிரி மாறிடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ஆசை. அதாவது எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கால் உண்டு மீண்டும் வந்து நிற்கணும். இந்த இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2016 எனக்கு வாரிசு சான்றிதழ் தராமல் என்னை நிராகரித்த அலுவலர் இன்றைக்கு 2023 இந்த நாளில் எங்களுடைய திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் இல்லையா, அதை படித்து பார்த்துட்டு முருகேசன் பிரதருக்கு வந்து இவர் தான் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணாமல் இருந்திருக்காரு அப்படிங்கிற லெவல் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட அங்கே போன ஒரு தம்பி வந்தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அந்த நபர் தானே இப்போ வந்து வட்டாட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது அவரை பழி வாங்கும் நோக்கத்திற்காக நாம் வந்து இந்த செயலை செய்ய நினைக்கலை. பொதுவாகவே இன்றைக்கி மக்களை புறக்கணித்து மக்களை அலக்கழிக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தே தீரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவை வந்து நம்ம பதிவிடுகிறோம். ஸோ நான் உடனே என்ன பண்ணேன்னா
ஒரு ஆர்டிஐ ரெடி பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அன்னைக்கு வந்து நம்மளை வெளியில் ஒரு நாள் முழுவதும் நிற்க வச்சு புறக்கணிச்சு அதே அலுவலருக்கு நம்ம யாரும் என்பதை நினைப்பூட்ட வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக நாம் நினைப்பூட்டி ஆக வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஒரு இறக்கும் தருவாய் வரைக்கும் இப்படி ஒரு நபரை நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்காம புறக்கணிச்சோம், ஆனால் அந்த நபர் வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருக்காரு, நம்மளை பற்றின கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு அவர் மனசில் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆர்டிஐ அனுப்பியிருக்கேன். ஒரு 11 கேள்விகளை உள்ளடக்கி ஆர்டிஐ வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். அவர் எப்படி வேலைக்கு சேர்ந்தார், எந்த தேதியில் வேலைக்கு சேர்ந்தார், எப்போ ஓய்வு பெறுவார், அவர் எப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்கினார், ஸோ சொத்து மதிப்பு ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன, இதெல்லாம் கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்ல கேட்கலாம். இது தனிநபர் தகவலும் கிடையாது, நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசு அலுவலர் சம்பந்தமான தகவல்களை தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் கேட்கறதுல எந்த விதமான தகவலும் தப்பும் கிடையாது. தகவல் ஆணையமே இதை குறித்ததான என்ன செய்திருக்கா தீர்ப்பு நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அரசு அலுவலர்கள் சம்பளம் பார்த்திங்கன்னா நம்ம பொதுமக்கள் நம்முடைய கொடுக்குற வரிப்பணத்துலேருந்து தான் கொடுக்கப்படுது. ஆக என்னுடைய வரிப்பணத்திலேருந்து பெறக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் அது யாராக இருந்தாலும் கணக்கு காட்டி ஆகணும். ஆகவே என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் கேட்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸ் எனக்கு இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த தகவலை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு 11 கேள்விகளை உள்ளடக்கி இதை நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன பதில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவை நான் சொல்வதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஓ பிரதரும் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டார் போலக்கடா, அவர் புறக்கணிச்சனால தான் இன்றைக்கி வந்து இவர் ஆர்டிஐ மூலம் அவர் பழிவாங்குறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வகையில் எனக்கு கோபம் இருக்க தான் செய்தது, கோபம் வந்து பயங்கரமான கோபம். அன்னைக்கு அவர் என்னை புறக்கணிக்கலாம்னா இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் நின்றுக்க மாட்டேன். ஒரு வகையில் நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லவும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம், நிச்சயமாக அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம சொல்ல அதை விரும்பலை. ஸோ அதனால் இனிமே பொதுமக்கள் யாரையுமே அலட்சியமாக ஓ இவன் தானே சி காட்டான் இவனுக்கு நம்ம கொடுக்க மாட்டேன் என்ன செய்திட போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும், அதாவது அதிகாரின்னு சொல்லக்கூடாது ஆஃபீஸர்னு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் சர்வெண்ட், மக்கள் சர்வெண்ட், மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் நாம் மக்களுக்கு வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள்ங்கிறத கவனத்தில் வச்சு மக்களுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவை நம்ம பதிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கோம். இந்த ஆர்டிஐ வந்து எனக்கும் தேவைப்படுது பிரதர், நானும் இது போல் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் சம்மந்தமான நிறைய தகவலை நான் கேட்கணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் கேட்பீங்கன்னா இதோட பிடிஎஃப் நகல் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்து உங்கள் ஏரியாவில் உங்களை யார் டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க சம்பந்தப்பட்ட தகவல், அந்த அலுவலர் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் இதே மாதிரி மாடலை உருவாக்கி நீங்கள் கேட்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வெளியிடப்படவில்லை. 2016 புறக்கணிக்கப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு 2023 ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் உருவாகியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஊழியர் தான் ஒரு முக்கிய காரணம். இப்படி நீங்களும் ஒவ்வொருவரும் சோர்ந்து படுத்து விடாமல் இனிமேல் முடியாது நடக்காது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு உட்காந்துடாமல் நான் என்னை போல அதாவது தேடி தேடி சட்டங்களை படித்தேன், தேடி தேடி படித்த சட்டங்களை எனக்குள்ளே போட்டு வச்சுக்காம இந்த சமூகத்துக்கு வெளியில் கொண்டு வந்தேன். இன்றைக்கி நிறைய மாவட்டங்கள் போய் தகவல் பெறு உரிமை சட்டத்தை குறித்து மயக்கு பிடிச்சி மக்களுக்கு நம்ம சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய தரத்தை வந்து நம்ம உயர்த்தியிருக்கோம். காரணம் என்னென்னா 36 வரைக்கும் இந்த சட்டம்னா என்ன, அரசோட திட்டம்னா என்னென்னு தெரியாமல் வாழ்ந்தவனா இந்த கடந்த 7 இவ்வளோ விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா படித்த இளைஞர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி தேடி படித்த இளைஞர்கள் கட்டாயமாக இன்னும் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து சமூகத்துக்கு நீங்கள் கடத்த முடியும். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், இங்க வந்து ஜெயிக்கிறவன் தோப்பா, தோக்குறவன் ஒரு நாள் ஜெயிப்பா அப்படிங்கிற அந்த டயலாக் நான் அந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.